கடந்த சில வாரங்களாகவே வெயில் வாட்டி வந்த டெல்லியில் நேற்றிரவு புழுதி புயலுடன் ஒரு சில பகுதிகளில் கனமழையும் பெய்ததால் போக்குவரத்து சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டது. டெல்லியில் கடந்த சில வாரங்களாகவே வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் நேற்றிரவு டெல்லி மற்றும் அதன் எல்லையில் உள்ள காசியாபாத், நொய்டா உள்ளிட்ட நகரங்களில் கடுமையான புழுதி புயல் வீசியது. ஒரு சில பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழையும் பெய்தது. டெல்லியில் தரையிறங்க வேண்டிய 9 விமானங்கள் மோசமான வானிலை காரணமாக ஜெய்ப்பூருக்கு திருப்பிவிடப்பட்டன. நெடுஞ்சாலைகளில் மரங்கள் முறிந்து விழுந்ததால் ஒரு சில இடங்களில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புழுதி புயல் தொடர்ந்து வீசிக்கொண்டே இருந்ததால் மக்கள் வீடுகளுக்கு உள்ளே இருக்குமாறும் தேவையற்ற பயணங்களை தவிர்க்க வேண்டும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியது. இதனிடையே உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் பழைய கட்டிடம் ஒன்றை புதுப்பிக்கும் பணிக்காக அமைக்கப்பட்டிருந்த சாரம் காற்றில் சரிந்ததால் ஏராளமான கார்கள் சேதமடைந்தன. கர்நாடக மாநிலம் பெங்களூரு, மைசூரு உள்ளிட்ட பல்வேறு நகரங்களிலும் நேற்றிரவு பலத்த மழை பெய்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.